நடிகர் ஜீவா ஒரு படத்தோட ஹிட்டுக்காக மனுஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, தொடர்ந்து நிறைய படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கி, குரிலா, ஜிப்சின்னு சொல்லி வரிசையா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, ஜிப்சி பாத்தீங்கன்னா ரொம்ப கருத்துள்ள நல்ல படம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இயக்குனர் வந்து ராஜமுருகன். ஆனா குரிலா வந்து பக்கா காமெடியான படம். கீ படம் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரீதியான படம், நம்ம இரும்புத்திர படம் மாதிரி. சோ மூணு படமே நல்ல படம், அதுல ஏதாவது ஒண்ணு ஹிட் ஆனா கூட அவருடைய சினிமா லைஃப் நல்லா இருக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அருள்நிதியோட சேர்ந்து ஒரு புது படத்துல கமிட்டா இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெக்க படத்தை இயக்குனர் பாத்தீங்கன்னா ரத்ன சிவா, அவரோட இயக்கத்துல ஒரு புது படத்துல கமிட்டா இருக்காரு. ஆனா இந்த படத்தை கிளாப் பண்ணி திறந்து வச்சு யாருன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. பொதுவாக விஜய் சேதுபதி வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஒன்னு, அவங்க டேட்ஸ் கேட்டாங்க டேட்ஸ் கொடுப்பாரு. ஒருவேளை கால்சீட்டு இல்லைன்னா அவங்க படத்தை ப்ரமோஷன் பண்ற வேலையில அவர் ஹெல்ப் பண்ணுவார். அப்படித்தான் பாருங்க, ரத்ன சிவா வந்து ரெக்க படத்துக்கு அப்புறமா இன்னொரு படம் ஹிட் கொடுத்து ரொம்ப போராடிட்டு இருந்தாரு. இப்ப ஜீவாவோட கால்சீட் கிடைச்சிருக்கு. சோ தன்னோட நண்பனுக்காக உதவி செய்ய முன் வந்து கிளாப் பண்ணி இந்த படத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஜீவாவை பொறுத்த வரைக்கும் கீ மற்றும் குருலா இந்த ரெண்டு படமே பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஆனா என்ன காரணத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஜனவரி மாசம் இந்த ரெண்டு படத்துல ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி முயற்சியில் இறங்கிருக்காங்க. பாக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.